அனைவருக்கும் வணக்கம். ஒரு வருடத்தில் 12 முறை அமாவாசை தினம் வந்தாலும் மிகவும் சிறப்புக்குரியது 3 அமாவாசை தினங்கள். தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாலய அமாவாசை. அப்படி என்ன இந்த அமாவாசைக்கு சிறப்பு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்க்கலை இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கிரீன்விஸ் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிறப்புக்குரிய 3 தினங்களிலும் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக இந்த 3 தினங்களுமே முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் உரியதாக இருக்கின்றது. அன்று இறந்த நம் முன்னோர்களினுடைய படத்திற்கு முன்பாக சிறு விளக்கினை ஏற்றி அவர்களுக்கு பிடித்தமான இனிப்பு உணவு பலகாரங்களை பரிமாறி தூப தீபம் காட்டி அவர்களை நினைத்து நாம் வழிபட வேண்டும். காக்கைக்கும் மறக்காமல் உணவளிக்க வேண்டும். அன்றைக்கு முன்னோர் வழிபாடு மட்டுமல்லாது நம் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார நினைத்து நாம் வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு மறக்காமல் அன்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் கொடுப்பதால் நம் குடும்பத்தில் உள்ள பித்ரு தோஷமானது நீங்கி முன்னோர்களினுடைய அன்பும் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக புனித நதியில் நீராடுதல். புனித நதிக்கு சென்று அன்றைக்கு நாம் கண்டிப்பாக நீராட வேண்டும். அவ்வாறு இயலாதவர்கள் புனித ஸ்தலங்களுக்கு நாம் சென்றிருக்கும் போது அங்கு உள்ள தீர்த்தத்தினை நாம் கொண்டு வந்திருப்போம். அந்த தீர்த்தத்திற்கு தூப தீபம் காட்டி கங்கையாக யமுனையாக காவிரி தாயாக நினைத்து அவர்களை மனதார வழிபட்டு அந்த தீர்த்த நீரை நம் வீட்டினுடைய அனைத்து அறைகளிலும் தெளிக்க வேண்டும். நம் தலையிலும் தெளிக்க வேண்டும். அது புனித நீராடிய பலனை நமக்கு கொடுக்கும். மூன்றாவதாக தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அன்றைக்கு குறைந்தது 3 அல்லது 5, 7 ஆகிய நபர்களுக்காவது நாம் உணவளிக்க வேண்டும். இவ்வாறு நாம் சில வழிமுறைகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இறையருளும் முன்னோர்களினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற தகவல்களை நீங்கள் ரெகுலராக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.